அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றோம். எனது அன்பிற்கினிய மூன் டிவி நேயர்களே, நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஆய்வு செய்யப்பட்டு தெளிவான விளக்கங்களை தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சிற்காக மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மானியா ஜும்மா பள்ளிவாசல் இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் வி.எஸ். அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருங்க? அல்ஹம்துலில்லாஹ். ரமலானும் நோன்பும் என்ற தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தரீங்க. அந்த அடிப்படையில் கஃபாரா சம்பந்தமாக பேச ஆரம்பித்தோம். அது கஃபாரானா என்ன, அதனுடைய விளக்கம் தாருங்கள். அதாவது கஃபாரா என்பது நோன்பை திட்டமிட்டு தவறாக தெரிந்து வேண்டுமென்றே முறிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஒரு குற்ற பரிகாரம். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக புரிய வருகின்ற கருத்து, அப்படி ஒரு தவறு நிகழ்ந்து நோன்பு முறியுமானால் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். கலாவோடு சேர்த்து கலாவும் செய்யணும், அது அல்லாமல் கஃபார். ஒரு அடிமையை உரிமை விடுவது, அதற்கு முடியலை அப்படின்னு சொன்னால் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருப்பது, அதற்கு முடியவில்லையானால் 60 ஏழைகளுக்கு உணவளிப்பது, அதாவது அடிமையை உரிமை விடுவது, அல்லது 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைப்பது, அல்லதுன்னு சொன்னால் அதற்கு முடியவில்லையானால் அடிமை உரிமை விடுவதற்குண்டான அடிமை கிடைக்கல அல்லது நம்மள்ட்ட வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் 60 நாட்கள் நோன்பு வைக்க, தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், கேப் இல்லாமல் நோன்பு வைக்கணும். அதற்கும் முடியவில்லையானால் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இதுக்கு கஃபாரான்னு சொல்லுவோம். எப்பொழுது கடமையாகிறது, ஏன் இது, எந்தெந்த தவறுகளுக்காக இது ஏற்படும் என்று பார்த்தால், ஷாஃபி மதுபடி அடிப்படையில் ஒரு நோன்பாளி தனது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டார். இப்பொழுது அவர் அதற்கு வேண்டுமென்றே தெரிந்து, தெரியாமல் செய்தால் பேச்சே இல்லை. ஒருத்தர் மறந்துட்டாரு, எப்படி மறந்துவிட்டு சாப்பிட்டால் அல்லது குடித்தால் நோன்பு முறியாதோ, அதேபோன்று மறந்த நிலையில் தனது மனைவியோடு ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டாலும் எது முறியாது, நோன்பு முறியாது. ஆனால் தெரிகிறது, தன் நோன்பாளின்னு தெரியும், தன்னை கண்ட்ரோல் படுத்திக்கிற முடியலை, அவர் தெரிந்தே நோன் அப்படி அவர் செய்தார் என்று சொன்னால், இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை நிறைவேற்றி ஆக வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுகிறார். இதற்கு கஃபாரா என்று சொல்லப்படும். தொடர்ந்து ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வேலூர்ல இருந்து அமினா பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி என்னம்மா? இப்ப பெண்கள் நோன்பு வச்சிட்டு இருக்கும் போது சாயந்திர டைம் போல அவங்களோட நோன்பு முடிஞ்சிருது, ஹைசுடியத்தினால அப்ப அவங்க நோன்பு மாதிரியே இருந்து நோன்பு திறக்கும் போது அந்த நாளுடைய நோன்பு ஏற்கப்படுமா? கதா ஆகும் போது அந்த நோன்பை வந்து கதா பண்ணணுமா அவங்க, அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு விளக்கம் தருவாங்க. ஹலோ ஹலோ, ஆ சொல்லுங்க. ஹைசுடைய நாட்கள்ல வந்து தர்ஜுமத்துல் குரான் ஓதலாமா, ஹதீஸுங்கள் எல்லாம் ஓதலாமா, படிக்கலாமான்ற சந்தேகம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விளக்கம் தருவாங்க. சகோதரி, ரெண்டு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஒன்று, பெண்கள் தூய்மை இல்லாத நேரங்களில், இப்போ அவங்க நல்லா நார்மலாக நல்லா இருந்து நோன்பு வச்சாங்க, இடையில், அதாவது இவன் மத்தியானத்துக்கு மேலே, மத்தியானமோ சாயந்தரமோ அவங்களுக்கு சுத்தம் இல்லாமல் ஆகிவிட்டது, இப்பொழுது இவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வி. அந்த நோன்பு கணக்கில் வராது. நான் நேற்று கூட சொன்னேன், 1 நிமிடத்திற்கு முன்பு ஏற்பட்டாலும் சரி அந்த நோன்பு கணக்கில் வராது. ஆனால் அதே சமயத்தில் அந்த நாள் முழுவதும், இப்போ உதாரணத்துக்கு மத்தியானத்துக்கு மேலே அப்படி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால், சரி நமக்கு தான் நோன்பு முறிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி சாப்பிடுவது குடிப்பது இவைகளை தவிர்க்க வேண்டும், செய்யக்கூடாது தான். அப்படியே அவர்கள் காலியாக இருக்க வேண்டும், சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும். இஃப்தாருடைய டயத்துக்கு மேலே அனுமதிக்கப்படுகிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நோன்பும் கணக்கில் வராது. அதாவது இப்போ அது அந்நோன்பு வைத்ததற்கு பின்பு இது ஏற்படுகின்ற பொழுது, இப்போ மறுநாள் ஒரு பெண் தூய்மை இல்லாத நிலையில் தான் இருக்கிறார், நோன்பு வைக்கவே இல்லை, இப்போ சாப்பிட்றது குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, நோன்பு வைத்திருந்தார், அந்த பகலில் அவருக்கு அப்படி ஏற்பட்டு விட்டது, ஹைல் ஏற்பட்டு விட்டது, இப்பொழுது அந்த மீது எஞ்சி இருக்கின்ற பகல் நேரமும் உண்ணாமல் பருகாமல் தான் இருக்க வேண்டும், அதுதான் முறையானது. ஆனால் உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாள் நோன்புடைய நாளாக கணிக்கப்படும் ஆகாது. நோன்பை கொண்டு துவக்கி விட்டீர்கள் என்பதற்காக, நோன்பின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக உண்ணாமல் பருகாமல் இருங்கள் என்று சொல்லப்படுகிறதே தவிர,
அது நோன்பின் கணக்கில் வராது. ஏன்னு சொன்னால் நோன்பு வைத்திருக்கிற நிலையில் ஒரு சில நிமிடங்கள் கூட அப்படி ஒரு சுத்தமில்லாத நிலையில் சுத்தமில்லாத நிலை ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டு விடுமானால் தானாகவே நோன்பு முறிந்துவிடும், கலா செய்து தான் ஆக வேண்டும். ஒன்று. இப்போ இன்னொன்று கேட்டாங்க, அது மாதிரி டயத்தில் ஹைலுடைய நேரங்களில் தர்ஜமத்தில் குரான் படிக்கலாமா ஹதீஸ் படிக்கலாமான்னு கேட்டாங்க. ஹதீஸ் படிக்கலாம், தவறல்ல. ஹதீஸுகளை நீங்கள் அரபியிலும் படிக்கலாம், அதனுடைய மொழியாக்கம் தமிழிலும் படிக்கலாம், பேச்சல்ல. தர்ஜமத்துல் குரானை பொறுத்தவரை தர்ஜமத்துல் குரானுடைய அந்த அதாவது தர்ஜுமா டிரான்ஸ்லேஷனை படிக்கலாம். அது தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், உருதாக இருக்கட்டும், இன்னொரு மொழியாக இருக்கட்டும், அதனுடைய டிரான்ஸ்லேஷனை படிக்கலாம். ஆனால் எதை படிக்கக்கூடாது? ஒரிஜினலை படிக்கக்கூடாது. குரானுடைய வசனத்தை படிப்பது ஹராமாகும், அதற்கான விளக்கத்தை படிப்பதில் தவறல்ல. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபி, இது அல்லாஹுடைய வேதம், இந்த வேதம் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. இப்படி ஒருத்தர் படிக்கிறார், இது முத்தகின்களுக்கு நேர்வழியாட்டக்கூடியது. டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிக்கிறார், இது ஹராமா இல்லை, கூடும். ஆனால் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபி ஹுதல்லில் முத்தகின் என்று படிப்பது ஓதுவது ஹராமாகும். புரியுமில்ல? அதாவது குரான் ஷரீஃபை ஓதக்கூடாது, அரபி ஓத. டிரான்ஸ்லேஷன் எந்த மொழியில் இருந்தாலும் சரி படிக்கலாம், அதில் தவறல்ல. ஹதீஸ்களை பொறுத்தவரை ஹதீஸுடைய அரபியையும் படிக்கலாம், அதன் டிரான்ஸ்லேஷனையும் தாராளமாக படிக்கலாம். அல்லாஹு அலம் சொல்லுவார். சிறப்பான வழக்கம் தந்தீங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திட்டச்சேரில இருந்து நவர்னிஷா பேசுறோம். சரி, உங்களுடைய கேள்வி என்ன? அஜரத், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கோம், நோன்பு வைக்கலாமா? இது வச்சா ஏற்றுக்கொள்ளப்படாதா? அதாவது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பவர்கள் நோன்பு வைத்தால் அது விசேஷமானது, ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறதல்ல. நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கலாமே தவிர நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிறதோ வைத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிறதா அல்ல. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற தாய்மார்கள் அவர்களும் நோன்பு வைப்பதற்கு சாத்தியம் இருக்குமானால் அவங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. இப்போ குழந்தைகள் வந்து சில மாத குழந்தைகளாக இருக்கிறது, அவர்கள் தாய்ப்பாலையோடு சேர்த்து வேறு சில உணவுகளையும் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி இருந்தாலோ, அல்லது ஒரு பெண் தாய் அந்த ஒரு குழந்தை தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறது, ஆனால் அதே சமயத்தில் அந்த பெண் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாள், அவளிடத்தில் பால் அந்த குழந்தைக்கு தேவையான அளவு கிடைக்கிறது, நோன்பு வைத்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை குழந்தைக்கு இல்லை என்று வருகின்ற நேரத்தில் அவர்கள் நோன்பு வைப்பது தான் ஏற்றமானது, உசிதமானது. ஆனால் இதற்கு ஏதேனும் ஒரு கட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டால், உதாரணத்திற்கு குழந்தை ரொம்ப மதர் மில்க் தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்கின்ற குழந்தை, அதை மட்டும்தான் சாப்பிடும், தாயோ போதிய சக்தி இல்லை, முழுசாக சாப்பிட்டாலே கூட அந்த தாய்க்கு பால் இருக்கிறது சில பெண்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இவங்க நோன்பு வேற வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்காது, தாய்ப்பால் அறவே கிடைக்காம போயிடும். இதனால் குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அல்லது நோன்பு அந்த பெண்ணுக்கு நோன்பு வைக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் கொடுக்கின்ற பெண்ணுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால், நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறதல்ல. யாரும் அப்படி சொன்னால் அது தவறானது. குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற தாய்மார்கள் நோன்பு வைக்கக்கூடாது என்று சொல்வது தவறானது. தாராளமாக நோன்பு வைக்கலாம், நோன்பு வைப்பது சிறப்பிற்குரியது தான், நிறைவேறும், தாராளமாக கூடும். என்ன ஒரே ஒரு விஷயம், தனக்கோ தனது குழந்தைக்கோ பாதிப்பு ஏற்படும் என்று ஒரு மருத்துவர் சொல்கின்ற நேரத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது, அவ்வளவுதான். அல்லாஹு அலம். சிறப்பான வழக்கம் தந்தீங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். அப்துஷுக்கூர் பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது சின்ன பிள்ளைங்க 5 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள பிள்ளைங்க வந்து நோன்பு வைக்கிறேன்னு ஆசைப்பட்டு நோன்பு வைக்கிறதுங்க, அதனால சமாளிக்க முடியாம ஒரு 3 மணி 3.5 மணி வாக்கில நோன்பு உடச்சிடுறாங்க, அது தப்புங்களா சார்? அதற்கு விளக்கம் தர்றாங்க. இப்ப சகோதரர் குழந்தைகளுடைய நோன்பை பற்றி சொல்கிறார்கள். குழந்தைகள் நோன்பு வச்சாலும் நோன்பு பூர்த்தி செய்ய தான் வேணும், இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அதனால தான் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் பயிற்சி கொடுக்கின்ற நேரத்தில் குழந்தைகளை எந்திரிச்சு சகர் செய்ய வைப்பாங்க, இது பண்ணுவாங்க, நியத்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க பெரியவங்க, ஹிக்மத்தா. குழந்தைகளை சாப்பிட வைக்கிற சகருக்கு குழந்தைகள் அடம்பிடிப்பாங்க, நானும் நோன்பு வைப்பேன்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைகளை சகர் செய்ய வைக்கிறது, ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் மிக ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க, 5 வயசு 6 வயசு பிள்ளைங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நியத்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்களா அது ஒரு பயிற்சியாக இருக்கட்டும், முழுசாக முடிக்க முடிஞ்சாலும் சரி இல்லையானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தில், இது ஒரு சிறந்த முறை தான், இது தவறல்ல. அதாவது சகர் உணவு சாப்பிட வைக்கிறது, அப்படியே அவங்கள இருக்க வைக்கிறது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ, இது பயிற்சிங்கிற அடிப்படையில் தான். குழந்தைகள் என்பதனால், குழந்தைகள் என்கிறதுனால சரி நியத்துன்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு, அந்த குழந்தைகள் நோன்பு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நோன்பை பூர்த்தி செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பிற்குரியது, அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் குழந்தைகள்ங்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான வழக்கம் தந்தீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு தொடர்ந்து பார்ப்போம்.
அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஷரியத் சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது. அதற்கு ஒரு நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? காயல்பட்டினம் மஹதூம் முகமது. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? நோன்பு திறப்பதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பு கூட பெண்கள் தூய்மை இல்லாத நிலையை அடைந்தால் அந்த சமயத்திலும் நோன்பு பாத்திலாகிவிடும் என்று சொன்னீர்கள். இப்பொழுது நாம் நோன்பு திறக்கக்கூடிய வகுத்து வந்தும் ஒரு 5 நிமிடம் கழித்து, பேணுதலுக்காக 5 நிமிடம் கழித்து நோன்பு திறக்கிறோம். இந்த பேணுதலுக்காக நாம காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் தூய்மை இல்லாத நிலைமை அடைந்தால் அப்பொழுது என்ன சட்ட விளக்கம் என்பதை தெரிவிக்க வேண்டியது. அதற்கு விளக்கம் தராங்க. உண்மையிலே சகோதரர் ஒரு தேவையான ஒரு நல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த இப்போ ஒரு நிமிடம் என்று பயன்படுத்துகின்ற நேரத்தில், இப்போ நம்ம அந்த மகரிபுடைய உருபுஷம் சூரியன் மறைந்ததற்கு பின்பு பேணுதலுக்காக 5 நிமிடங்கள் கழித்து நோன்பு திறக்கிறோம். இப்போ இந்த டயத்துக்குள்ள, இப்போ நம்ம நோன்பு திறக்கிற டயத்துலேருந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆயிட்டாலும் நோன்பு முறிஞ்சிருமான்னு கேட்டால் உண்மையில் கண்டிப்பாக முடியாது. ஏன் எப்படி அது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? உருபுஷம்ஸுங்கிறது போடப்பட்டுருச்சு, சூரியன் மறைவுடைய டைம்ங்கிறது இருக்கு. பேணுதலுக்காகத்தான் நம்ம 5 நிமிஷம் லேட் பண்ணுறோம். அதனால் இந்த 5 நிமிஷம் வந்து கணக்கில் வராது. இந்த 5 நிமிடங்கள் என்பது கணக்கில் வராது. அதற்கு முன்பு ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி, சூரியன் மறைகின்ற சரியான டைம் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தைய ஒரு அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். அதற்கு முந்தி ஒரு நிமிடத்திற்கு முன்பு ஏற்பட்டாலும் சரி, கண்டிப்பாக நோன்பு முறியத்தான் செய்யும். ஆனால் நம்ம பேணுதலுக்காக நாம் தள்ளுகின்ற இந்த 5 நிமிடம் இருக்கிறது, இதில் ஏற்பட்டால் அந்த நோன்புடைய அந்த நோன்புல பிரச்சனை ஏற்படாது, கண்டிப்பாக நோன்பு நிறைவேறத்தான் செய்யும். வல்லாஹு அலம். வணக்கம். மற்றொரு நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து ஃபாத்திமா ஜஹரா பேசுறேங்க சார். சரி, உங்களுடைய கேள்வி என்னமா? என்னோட கேள்வி என்னன்னா, இந்த இந்த ரமலான் மாதத்தில் நம்மளுடைய நம்ம முஸ்லிம் பெண்கள் ஒரு சிலர் துணி கடைக்கு போறாங்க. ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கி நேரம் கடத்திட்டு கடைசியில இஃப்தார் டைம் வந்துருது. அந்த கடையில ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க இஃப்தார போய் அங்க உட்காந்து திறக்கிறாங்களே, இது முறையானதுங்களா? வணக்கம் தருவாங்க. இப்போ சகோதரியுடைய கேள்வி, இப்போ நோன்பு நேரங்களில் பர்ச்சேஸ்க்காக ஷாப்பிங் போக வேண்டிய நிர்பந்தம், பெண்கள் போகிறாங்க, பெண்கள் சும்மா போனாலே டைம் ஆகத்தான் செய்யும், அப்புறம் ரமலானுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும், அதனால கடை கடையாக ஏறி இறங்குறாங்க. கடைசியில் கடையில் ஏற்பாடு செஞ்சுருக்க இடத்துலயே இஃப்தார் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வருது, திறக்கிறாங்க. இது கூடுமான்னு கேட்குறாங்க. என்ன அர்த்தத்தில் சகோதரி கேட்குறாங்க அப்படின்னு தெரியலை. கடைக்கு போகிறது கூடும், எல்லாமே கூடும் அப்படின்னு சொன்னால் இஃப்தார் செய்கிறது கூடாதுன்னு சொல்ல முடியாது. இஃப்தார் செய்வது என்பது ஒருவர் ஒரு பேரித்தம்பழத்தை கொண்டோ தண்ணீரை கொண்டோ ஏதேனும் ஒரு பொருளை அருந்தி அவர் நோன்பு திறக்கின்ற பொழுது அது இஃப்தாராக ஆகிவிடும். அவர் அவங்க வீட்டில் திறந்தாலும் நோன்பு திறக்கிற திறந்ததாகத்தான் இருக்கும், அது கடையில் திறந்தாலும் நோன்பு திறந்ததாகத்தான் இருக்கும். நோன்பு திறத்தல் என்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி இந்த அளவுக்கு தேவையில்லாமல் டயத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டு ஒரு கடையில் போய் இருந்து நோன்பு திறக்கிற அளவுக்கு ஒரு பெண்கள் சூழ்நிலை உருவாக்கணுமா? அங்கே ஒரே நேரத்தில் ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. நோன்பு திறப்பது கூடும், நோன்பு திறப்பது செல்லுபடியாகவும் செய்துவிடும், அதில் சந்தேகமே இல்லை. இது இவ்வளவு நல்லதான்னு கேட்டால் அது ஆரோக்கியமானதல்ல. எவ்வளவுக்கு முடியுமோ அந்தளவிற்கு தவிர்க்கலாம். இதை வந்து நம்ம புத்தாம் பொதுவாக ஹராம்னு சொல்கிறதுக்கல்ல. சில பேர் நிர்பந்தமாக போனதே லேட்டாக தான் போயிருப்பாங்க, 5 மணிக்கு போயிருப்பாங்க, லேட்டாக இருக்கும். நோன்பு திறக்க வேண்டிய நிர்பந்தம் அல்லது அவங்க வெளியூருக்கு போக வேண்டியது இருக்கும், ஏதேனும் பிரச்சனைகள் நிர்பந்தங்கள் இருக்கலாம். இப்போ இவங்க ஒரு ஓரத்தில் பெண்ணுக்கே உரிய பேணுதல் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய வசதியை பயன்படுத்தி அவங்க நோன்பு திறக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் நம்ம தப்பு சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் காலையில் 9 மணிக்கு போயிட்டு கடை கடையாக ஏறி இறங்கி சுற்றிக்கிட்டு நோன்பு திறக்கிறது மட்டுமல்ல, இப்படி தேவையில்லாமல் செல்வதே தவிர்க்கப்பட வேண்டியது. நீங்கள் நோன்பு திறக்கிறத பற்றி கேட்குறீங்க, அங்கே இதில் கடையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அங்கேயே நோன்பு திறக்கிறாங்களே கூடுமான்ட்டு. நோன்பு திறக்கிறது கூடும், அதுவே விஷயம். ஆனால் நோன்பு அது பல மணி நேரங்கள் ஒரு பெண்ணு கடை வீதியிலேயே நிற்கிறதுங்கிறது ஏற்றுக்கிற முடியாது, அது தவிர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு இது சாதாரணமான விஷயமாக இருக்குது, சகோதரி சொல்கிறது பரவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் போகிறாங்க, ஒரு டக்குன்னு பார்ப்போம் எடுப்போம் அப்படிங்கிறது இல்லை.
மணி கணக்கில் லேட் பண்ணுறாங்க, காலையில் போகிறவங்க சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை அல்ல. இப்போ ஒரு காலம் இருந்தது பெண்கள் அவங்க இஷ்டத்துக்கு போகிறதில்ல, ஆண்கள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படும், உடுத்திக்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பெண்களே போய் பார்த்தாலும் அவங்களுக்கு திருப்தி பட மாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் அல்ல. சும்மா பார்க்கறது எவ்வளோதான் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வரும். நமக்கு நாமே தேர்த்தி கொண்டு இதுதான் இது, இந்த குவாலிட்டி எடுக்கணும், இந்த இப்படிப்பட்ட பொருள் எடுக்கணும், இதுக்கு நம்ம போகணும்னு சொன்னாலே இப்போ நம்ம கணவன் கூட போகிறோம், அங்கே போய் பல ஆண்கள் இருக்கிறாங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்கு எனது மன திருப்திக்கு செல்கிறேன் என்று சொன்னால் கூட ஏதோ போனோம் வந்தோம் என்று மிக எவ்வளவு விரைவாக வீட்டிற்கு வர முடியுமோ அவ்வளவு வருவது ஏற்றமானது. நோன்பு திறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு பெண்ணு கடைவீதியில் அது எப்படியான நேரத்தை செலவழிக்கிறது சுத்துறது என்பது அவ்வளோ ஆரோக்கியமானதல்ல. டோட்டலாகவே என்ன செய்யணும், குறைக்க வேண்டும். அல்லாஹ் அலம் இஸ்வா. பன்னெண்டு மணிக்குள்ள குளிச்சு முடிச்சிடணும் பகல்ல, அதுக்கு மேல குளிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அந்த எண்ணெய் தலையில அதெல்லாம் தடவக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஏதாவது காயம் பட்டு ரத்தம் கித்தம் வந்துச்சுன்னா நோன்பு வச்சிருக்கும் பொழுது பகல் 12 o'clock குளிச்சிடணும், அதுக்கு மேல குளிக்கிறத தவிர்க்கணும், குளிக்க வேணாம்னு சொல்றாங்க. என்னென்ன தேய்ச்சாவெல்லாம் நோன்பு முறிஞ்சிரும், என்னென்ன தேய்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களேங்கிறது, இது இரண்டுமே சரியான விஷயம் அல்ல. எண்ணெய் தேய்ப்பதினால் கண்டிப்பாக நோன்பு முறியாது ஒரு விஷயம், எண்ணெய் தேய்க்கிறதுனால நோன்பு முறியாது. அதே போன்று குளிப்பதாலும் நோன்பு முறியாது. அவர் நோன்பு திறக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் குளித்தாலும் சரி நோன்பு முடியாது. அது எதுக்கு அந்த காலத்தில் அப்படி ஒருவேளை சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டேன். நான் நினைக்கிறேன், அதாவது சில பேர் நோன்புடைய அந்த சிரமத்தை போக்குறதுக்காக, நோன்புடைய டயர்டு அசதியை போக்குறதுக்காக குளிக்கிறேன்னு குளிப்பாங்க. இது வந்து அல்லாஹ் நோன்புனால் ஏற்படக்கூடிய கஷ்டம், அந்த சிரமம் இருக்கணும், அதை வெளியில் தெரிகிறது கூட நல்லது. அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுறான். ஒரு நோன்பாளின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, வல ஹலூஃபமை சாயும் அத்தியோப இந்தல்லாமிஸ் கஸ்தூரின் வாடையை விட சிறப்பிற்குரியது என்று பெருமானார் சல்லல்லாஹு சொல்கிறார்களே. அதனால நோன்பு வச்சிருக்க நேரத்தில் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு சிரமமும் ஒவ்வொரு கஷ்டமும் அல்லாஹ்வுடைய பார்வையில் பதிவு செய்யப்படுது, அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுறான். இதை தவிர்ப்பதற்காக வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம், ஆனாலும் அப்படி இருந்தாலும் அது சரியானது அல்ல. நோன்பு வைத்திருக்கின்ற ஒரு நபர் எப்படி அவர் காலையில் குளிக்கலாமோ அதே போன்று மாலையிலும் மதிய நேரத்தில் என்ன செய்ய முடியும், மதிய நேரமாக இருக்கட்டும் அல்லது ஈவினிங்காக இருக்கட்டும் குளிப்பது கூடும் ஒரு விஷயம். அதே போன்று ஆயில் தேய்க்கிறது வைக்கிறதுனால நோன்பு முறியவும் செய்யாது. அல்லாஹு அலம். இன்னொரு கேள்வி கேட்டாங்க, காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியாக, காயம் ஏற்பட்டு ரத்தம் ஏற்பட்டு ரத்தம் வந்துருச்சுன்னு சொன்னால் நோன்பு முறிக்குமா அப்படின்னு, ஒருபோதும் முறிக்காது. காயம் ஏற்பட்டு ரத்தம் அடைந்தால் நோன்பு நோன்புல பிரச்சனை இல்லை, நோன்பு முறியாது. சிறப்பான விளக்கம் இருந்து மற்றொரு நேரம் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. யார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய பேர் என்ன? என் பேர் முகமது ஜாஃபர் அலி. சரி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. இன்றைய காலத்துக்குங்க, இன்றைய காலத்திற்கு பள்ளிகளில் உங்களுடைய டிவி வால்யூமை முழுமையாக கம்மி பண்ணிட்டு தொடர்பு கொண்டா உங்களுடைய கேள்வியை கேட்டு அதற்கு தெளிவான விளக்கம் தர சரியா இருக்கும். மற்றொரு நேர் இருக்காங்க, யார் பாப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? காரைக்கால்ல இருந்து ரஹீமா அம்மா பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி. நம்ம நோம்பு பிடிக்கும் போது நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுக்கு போற 6, சவுதியில வந்து போற இன்னைக்கு 7. சரி, நம்ம லைலத்துல் கதர் 20-21 இதுல வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நாள் வருது. சரி, லைலத்துல் கதர் இறங்குறது நம்ம 21, அவங்களுக்கு 22. அப்ப என்னைக்கு லைலத்துல் கதர் வருஷத்துல ஒரு நாள் தானே இறங்கும். அப்ப நம்ம கணக்குல அமல் செய்யறதா, அக கணக்குல அமல் செய்யறதா, என்னைக்கு அது இறங்குதா, அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம எப்படி வந்து நம்ம அங்க நம்ம 21 நம்ம அமல் செய்யறோம், அங்க 22 ஆயிடுது. அவரு அப்ப அங்க லைலத்துல் கதறி ஒரு வருஷத்து உலகம் பூரா ஒண்ணுதானே இறங்குற லைலத்துல் கதறி.
அப்ப நம்ம எப்படி செய்யறது என்னைக்கு ஒரு சரி மாதத்து விளக்கம் தருவாங்கம்மா சகோதரிய கேள்வி அவங்களுடைய பார்வையில் அது கரெக்டானது என்னன்னு கேட்டால் இப்போ ரமலானுடைய லைலத்தில் கதிர் ரமலானில் இருக்குது ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகள் இருக்குன்னு பெருமானார் செல்லதாசன் குறிப்பிட்டு சொல்கிறாங்க நம்ம அதையாவது முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்போ நமக்கு ஒற்றைப்படை இரவு என்பது ஒரு நாள் இப்போ சவுதியில் பார்த்தா வேறொரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நமக்கு ஆறு அவங்களுக்குன்னா அவங்களுக்கு ஏழாக இருக்குது இப்போ இது மாற்றம் ஏற்படுமே லைலத்தில் கதிர் ஒரு நாளாகத்தானே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய 21 23 25 அவங்களுடைய 21 23 25 27 எதை கணக்கு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு நியாயமான க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அதாவது இது பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு வித்தியாசமாக தெரிகிறது ஆனால் உண்மை அப்படி அல்ல அந்தந்த ஏரியாவில் நாம் எதை ஒற்றைப்படை இரவாக நம்முடைய பிறை கணக்கின் பிரகாரம் இருக்கிறதோ இவைகளில் அமல் செய்ய வேண்டும் இவைகளில் தான் லைலத்தில் கதிர் இருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டும் அந்தந்த ஏரியாவில் நம்ம இங்கே இருக்கிறோம்னு சொன்னால் இங்கே என்ன பிறை பார்க்கப்பட்டதோ அதுதான் கணக்கு நாமே சவுதியில் இருக்கிறோம்னு சொன்னால் சவுதியில் என்ன கணக்கோ அங்கு பிறை 21 எதுவோ 23 எதுவோ 25 27 எதுவோ அதுவாகத்தான் பார்க்க வேண்டும் அந்த இரவில் தான் லைலத்தில் கதிர் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் சரி அதாவது இப்போ ஒரே இரவு உலகம் முழுக்க ஒரே தான் தான் இருக்கணும் ஒரே டயத்தில் தான் நடக்கணும் அப்படிங்கிறது அல்ல இப்போ நம்முடைய இப்போ ஒற்றைப்படை இரவில் 23 இருக்குது இங்கேயும் அது இருக்கலாம் அந்த அவங்களுடைய 23 இரவாகவும் இருக்கலாம் நம்முடைய 23 இரவிலும் லைலத்தில் கதிர் இருக்கலாம் அதே போன்ற அவர்களுடைய மொத்தத்தில் 23 இருக்கும் நம்முடைய 23 இருக்கும் அதே போன்ற அல்லது அவருடைய 23 இரவிலும் இருக்கலாம் ரெண்டு இப்போ ஒரே நேரத்தில் இரு சாரார் வெவ்வேறு இடத்துல இருக்கிறார்களே இவங்களுக்கு இப்போ வெவ்வேறு இடத்துல இங்கே ஒரு லைலத்தில் கதிர் அங்கே ஒரு லைலத்தில் கதிர் இப்படி இருப்பது தவறா சாத்தியமே இல்லையான்னு கேட்டால் சாத்தியம்தான் அது முடியும் அல்லாஹு தாலா இப்படி பிறைகளுடைய கணக்கின் அடிப்படையில் மாறி வச்சிருக்கிறது கூட ஒரு ஹயிர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இங்கும் லைலத்தில் கதிர் இருக்கிறது இன்னொரு நாளிலும் லைலத்தில் கதிர் கிடைக்கிறது என்பதற்கு ஆதாரமாகும் இது எப்படி சில பேருக்கு ஒரு மாதிரியாக தெரியும் இது என்ன அது ஒரே இதில் இங்கே ஒரு நாள் முந்தின நாள் அங்கே லைலத்தில் கதிர் மறுநாள் இங்கே லைலத்தில் கதிர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறான் ஹதீஸுகளில் வரும் பெரும் ஹதீஸில் சொல்லலாம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சுபுடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் மலக்குமார்கள் வந்து போகிறார்கள் நல்லா கவனிங்க சுபுடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் மலக்குமார்கள் வந்து போகிறார்கள் புது கணக்கு அசரில் காலையில் வர மலக்குமார்கள் அசரில் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அசரில் வர்றவங்க சுபுகில் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க இப்படி வருகிறது இது உலகம் முழுவதும் ஒரே டயத்தில் நடக்குது இல்லை நம்முடைய சுபுகில் இங்கே நம்ம சுபுகு தொழுகின்ற பொழுது ஒரு மலக்குமார்கள் குரூப் வர்றாங்க அதுக்கடுத்து நாம் அசரு தொழுகின்ற நேரத்தில் இவங்க போயிட்டு இருந்தார் குரூப் வருது அப்படித்தானே அர்த்தம் இப்போ நம்ம தொழுகக்கூடிய நேரத்தில் சவுதிக்காரவங்க தொழுகிறது இல்லை நம்ம தொழுகக்கூடிய இதே நேரத்தில் சவுதியை தொழுகிறது இல்லை நம்ம தொழுகக்கூடிய இதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கவங்க தொழுகிறது இல்லை ஆனால் அங்கும் சுபுடைய நேரத்தில் தான் மலக்குமார்கள் வருவார்கள் அங்கும் அசருடைய நேரத்தில் தான் அவர்களுக்கு அங்கே மலக்குமார்கள் வருவார்கள் அப்போ அந்த இடத்துல சுபுக அசர் என்பது உலகம் முழுக்க ஒரே நேரம் அப்படிங்கிற கருத்து அல்ல அந்தந்த இடத்தில் சுபுக தொழுகின்ற நேரத்தில் மலக்குமாருடைய குழு வருகிறது அங்கே அசர் தொழக்கூடிய நேரத்தில் இந்த குழு போயிட்டு புதுக்குழு வருகிறது இப்போ இது நாடுக்கு நாடு வித்தியாசப்படுகிறது அல்லவா வித்தியாசப்படத்தானே செய்யுது இதே போன்று லைலத்தில் கதிருடைய விஷயத்திலும் நமக்கு 23 இரவு அவர்களுக்கு 23 இரவில் இறங்குகிறது ஒரு நாள் முன்பாக அவர்களுக்கும் மறுநாள் நமக்குமாக இருப்பதில் எந்த விதமான ஒரு பெரிய இது தடையோ அல்லது சாத்தியமில்லாத விஷயமோ இது வந்து முகால் சாத்தியமில்லாத விஷயம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை இதில் கூட இப்படி இஃத்திலாப் போடுறதுனால கருத்து மாறுபாடுகள் ஏற்படுறதுனால அல்லாவுடைய ஹயிர் இருக்கிறது அப்படின்னு நாம் நினைக்கலாம் லைலத்துல் கதிருடைய நேரம் இங்கே ஒரு நாளும் அங்கே ஒரு நாளும் ஒரு கூடி கிடைக்கிறது என்று தான் கருத வேண்டுமே தவிர சாத்தியமற்றது என்று நினைக்கக்கூடாது ஆதலால் நாம் இருக்கின்ற இடத்தில் எது ஒற்றைப்படை இரவுகளோ இதை கவனத்தில் கொண்டு அமல் செய்ய வேண்டும் அல்லாஹு அலம் சொல்லலாம் சிறப்பான விளக்கம் தந்தீங்கிறது மற்றொரு நேர் இருக்காங்க ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் சரி ஹஜரத் அந்த கஃபாரா சம்பந்தமா விளக்கம் கஃபாரா சம்பந்தம் பேசணும் அப்ப நான் சொன்ன ஷாஃபி மதஹபில் ஒருவர் தனது மனைவியோடு தாம்பத்தியத்தில் தெரிந்தே ஈடுபட்டால் நோன்பாலின் நல்லா தெரிஞ்சு ஈடுபட்டால் இப்பொழுது இவர் இந்த கஃபாரா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் ஹனபி மதஹபின் அடிப்படையில் தாம்பத்தியத்தில் மட்டும் இல்லை பொதுவாக நோன்புக்கு மூன்று விஷயங்கள் அவசியம் ஒன்று குடிப்பதை சாப்பிடுவதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் பருகுவதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் மனைவியோடு ஈடுபடுவதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் இந்த மூன்றை விட்டும் தவிர்ந்திருத்தலுக்கு பெயர் தான் நோன்பு இந்த மூன்றில் எதை வேண்டுமென்றே செய்தாலும் கஃபாரா உண்டு ஹனஃபி மதஹபில் பொதுவாக நோன்பு அப்படின்னு சொன்னாலே உண்ணுவது பருகுவது மனைவியோடு ஈடுபடுவது
இந்த மூன்றை விட்டும் தவிர்ந்ததற்கு பெயர் தான் நோன்புன்னு சொல்லுவோம். இந்த மூன்றில் எது வேண்டுமென்றே நடந்தாலும், இப்ப ஷாஃபி மாதிரி நடிப்பில் வேண்டுமென்றே ஒருத்தர் சாப்பிட்டா அவருக்கு வந்து கஃபாரா கிடையாது. வேண்டுமென்றே சாப்பிட்டா கஃபாரா இல்லை, வேண்டுமென்றே குடிச்சார்னா கஃபாரா இல்லை. மனைவியோடு ஒருவரோடு கொண்டால் மட்டுமே கஃபாரான்னு சொல்றோம். ஆனா ஹனபி மதபின் அடிப்படையில் அப்படி இல்லை, எதை வேண்டுமென்றே செய்தாலும். இந்த மூணு காரியத்துல உண்ணுவது, பருகுவது, மனைவியோடு ஈடுபடுவது, இந்த மூன்றில் எதை வேண்டும் என்று செய்தாலும் கண்டிப்பாக நோன்பு முறியும், கஃபாரா கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். அதற்கான ஒரு ஹதீஸை சொல்கின்ற நேரத்தில் பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு தோழர் வருகிறார்கள். யார சொல்லல, நான் அழிந்து விட்டேன் என சொல்கிறார். சலாஹ் கேட்கிறாங்க, என்ன அழிந்து விட்டீர்கள், விஷயத்தை சொல்லுங்கள் என சொல்கிறார்கள். யார சொல்லல, நான் எனது மனைவியோடு தெரிந்த நிலையிலேயே நான் கூடிவிட்டேன், பகலில் நோன்பு வச்சிருக்கேன் நிலையில. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன இப்படி செஞ்சிட்டீங்க, நீங்கள் ஒரு அடிமை உரிமை இருக்கு, உங்களுக்கு சக்தி இருக்கா? யார சொல்ல, எனக்கு சக்தி இல்லை. அப்போ 60 நாள் தொடர்ந்து நீங்கள் நோன்பு வைங்க. யார சொல்லதா, எனக்கு முடியாது, என்னுடைய உடம்பு அதுக்கு தாங்காது. அப்போ நீங்கள் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். சொல்லலாம் சார், 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். இந்த ஹதீஸ் தான் வேண்டுமென்றே நோன்பை முறிக்கின்ற பொழுது ஏற்படும் கஃபாரா கொடுக்குன்னு சொல்கிறோமே, இதற்கு இதுதான் ஆதாரம். இந்த ஹதீஸை ஷாஃபியாக்கள் எடுத்துக்கொள்கின்ற நேரத்தில் இதில் வந்திருக்கிறது அந்த சஹாபி சொன்னது, நான் என் மனைவியோடு ஈடுபட்டு விட்டேன் என்று சொல்ல அவங்க சொல்கிறாங்க. பெருமானார் சொல்லலாம் சார், அதுக்கு தான் இதை கேட்டாங்க, இந்த கஃபாருடைய விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படியானால் இதற்கு மட்டும்தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது ஷாஃபி மதுபுடைய வழி சான்ற அவர்களுடைய கருத்து. ஹனபி மதுபை பொறுத்தவரை சஹாபி கேட்டது இது, ஆனால் நோம்புடைய அடிப்படை மூன்று, இது ஒன்று தான் இந்த விஷயம், இதை வேண்டுமென்றே செய்தால் இதுதான் தண்டனை என்று சொன்னார் கஃபாரா என்று சொன்னால், மீதி உள்ள இரண்டிற்கும் அதுதான் சட்டம் வரும் என்று ஹனபி மதுபை சார்ந்தோர் இந்த ஹதீஸ் இருந்ததே சட்டம் எடுக்கின்றார்கள். எனவே கஃபாரா என்பது ஒரு அடிமையை உரிமை விடுவது, அல்லது முடியவில்லையானால் 60 நோன்பு தொடர் நோன்பு வைப்பது, அதற்கு முடியவில்லையானால் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது. இது எதற்கு வரும், ஷாஃபி மதுபின் அடிப்படையில் நோன்பாளி என்று தெரிந்தே தனது மனைவியோடு ஒருவர் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டால் அவருக்கு இது கட்டாயம். ஹனபி மதுபை பொறுத்தவரை அதற்கு மட்டுமல்ல, அதற்கும் ஒருவர் தெரிந்தே சாப்பிட்டு விட்டால், தெரிந்தே தண்ணீர் பருகிவிட்டால் அவருக்கும் கஃபாரா கொடுப்பது அவசியம் என சொல்லப்படுகிறது. சிறப்பான விளக்கம் தந்தீங்கிறது. ரமலான் சம்பந்தமாக, நோன்பு சம்பந்தமாக தெளிவான சட்ட விளக்கங்கள் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். அன்பான நேயர்களே, ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையிலே குரான் ஹதீஸின் அடிப்படையிலே தெளிவான சட்ட விளக்கங்களை நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு வல்லோன் அல்லாஹினிடத்திலே இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்ற துவாவோடு இன்ஷால்லா அடுத்த நிகழ்வில் தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.